திருட்டு பள்ளியோட வெளியேறின ரமணிக்கிட்ட இருந்து வந்த கடிதம். திருச்சியில் இருக்கும் ரமணியை தேடும் பணியை மோகன் கிட்ட கொடுக்கும் மேனேஜர் முரளி. உண்மையிலேயே காணாம போன ரமணி எங்க? வணக்கம், இது தேன் சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம். குழந்தை கவிஞர் அலவள்ளியப்பா அவர்களின் படைப்பான பர்மா ரமணி சிறுவர் தொடர்கதையை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்த பதிவுகளோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கதை முழுசாக புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பர்மா ரமணி சிறுவர் தொடர்கதை பகுதி 9. ரமணியை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் முரளி ரமணியை தேட சொல்லி திருச்சியில் இருக்க தன் தங்கைக்கும் தங்கை மகன் மோகனுக்கும் லெட்டர் அனுப்புகிறாரு. திருச்சியில் லெட்டர் வாங்கி படிச்சுட்டு நடந்ததையெல்லாம் தன் அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி ரமணியை தேடணும்னு சொல்கிறான் மோகன். ஒரு சாதாரண லெட்டரை வச்சுக்கிட்டு முன்ன பின்ன தெரியாத பையனை எப்படி தேடிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பா. இதெல்லாம் சுத்தமாக வேலைக்காகாது, நீ சும்மாவே படிக்காம ஊர் சுத்துவ, இப்போ இது வேறையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு உங்கள் மாமாவுக்கு திருப்பி லெட்டர் போட்டுடு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு கிளம்புறாரு மோகனுடைய அப்பா. ஆனால் தன்னுடைய நலம் விரும்பியான மாமா முரளி இப்படி ஒரு வேலையை காரணம் இல்லாமல் சும்மா கொடுக்க மாட்டாருன்னு நம்பின மோகனுக்கு இந்த வேலையை உதாசீனப்படுத்த முடியலை. எப்படியும் ரமணியை கண்டுபிடிச்சிருவன்னு தன்னோட அப்பாவுக்கு தெரியாமல் மேனேஜர் முரளிக்கு பதில் லெட்டர் அனுப்புகிறான் மோகன். தன்னோட ஆத்ம நண்பனான ஜானகிராமனை உதவிக்கு கூப்பிடுறான் மோகன். மோகனின் அப்பா வீட்டில் இல்லாத நேரம் ரமணியை தேட போகிறாங்க ரெண்டு பேரும். இப்படியே ஒரு வாரம் ஓடுது. மோகனுடைய அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்புறாரு. அது வரைக்கும் வீட்டில் இருக்கும் தன்னோட அப்பாவுக்கு தெரியாமல் சும்மா ஒரு பார்ட் டைமாக ரமணியை தேடுற பணியில் இருந்த இவங்க ரெண்டு பேரும் அன்னையிலிருந்து ஃபுல் டைமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் இன்னும் ரெண்டு நாளில் ரமணியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு டிடெக்டிவ் மாதிரி தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. மோகனும் ஜானகிராமனும் ரெண்டு நாளில் ரமணியை கண்டுபிடிச்சாங்களா? ரமணி திருச்சியில் தான் இருந்தானா? தெரிஞ்சுக்க காத்திருங்கள் அடுத்த பதிவிற்காக. பயனுள்ள தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது டிடெக்டிவ்ஸ் பற்றி தான். கிரைம் சால்வர்க்கு டிடெக்டிவ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேம் பண்ணது 1843. இந்த மாதிரி டிடெக்டிவ்ஸில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் 7 டைப்னு சொல்லுவாங்க. ஹோமிசைட், போலீஸ், ஃபாரன்சிக், கம்ப்யூட்டர் கிரைம், நார்காட்டிக்ஸ், கோல்டு கேஸ், அண்டர் கவர், இந்த மாதிரி. 1850 சிகாகோ போலீஸில் டிடெக்டிவாக இருந்த ஆலன் பிங்கர்டன் அப்படிங்கிறவர் 1851 பிங்கர்டன் டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று முதல் முதலாக ஒரு டிடெக்டிவ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆலன் பிங்கர்டன் ஆரம்பித்த பிங்கர்டன் டிடெக்டிவ் ஏஜென்சியோட மோட்டோ தி ஐ தட் நெவர் ஸ்லீப்ஸ். இதனால தான் என்னவோ தெரில அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட்டர்ஸை பிரைவேட் ஐஸ்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நல்ல கதைகளுக்காகவும் சுவாரஸ்யம் மிகுந்த தகவல்களுக்காகவும் இணைந்திருங்கள். இது தேன் சிட்டுக்கள் சிறார்களின் கதைக்களம்.